கூத்திரமேரூர் கண்ணியப்பன் கோவில் தீமிதி திருவிழாவில் உடல்நிலை சரியில்லாத நபர் திடீரென நெருப்பில் இறங்கி தீமிதித்து நடக்க முடியாமல் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு. தீமிதி திருவிழா அருகே வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் பக்தர்கள் கூட்டத்தில் வெடித்ததால் பக்தர்கள் அலறி அடித்து ஓட்டம். தீமிதி திருவிழாவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லாமல் இருந்ததால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அம்மினி குளக்கரையில் உள்ள கண்ணியம்மன் ஆலய தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை ஒட்டி காலையில் கண்ணியப்பன் ஆலயத்தில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் ஏழு கணினிமார்கள் பூக்கோடம் அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அதைத் தொடர்ந்து கங்கையம்மன் ஆலயம் அருகே இரவு தீமிதி விழாவிற்கான நெருப்புகள் கலைக்கப்பட்டு தீமிதிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. அங்கே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதி விழா நடைபெறும் இடத்தை சுற்றி இருந்தனர். அப்போது வானவேடிக்கை வெடிகள் வெடித்தபோது எதிர்பாராத விதமாக ஒரு வானவேடிக்கை வெடி பக்தர்கள் இருந்த பக்கம் திருப்பி வெடிக்க தொடங்கி பக்தர்கள் மேல் விழுந்ததால் பக்தர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அதில் கை குழந்தையுடன் இருந்த பெண் ஒருவரின் ஆடையில் நெருப்பு பற்றியதால் பரபரப்பு நிலவியது. அதனையடுத்து பக்தர்கள் தலையில் தீச்சட்டி மற்றும் அம்மன் பூக்குடங்களுடன் தீமிதிக்க தொடங்கினார்கள். அப்போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் கால் சரியாக நடக்க முடியாத நபர் ஒருவர் திடீரென தீயில் இறங்கி நடக்க தொடங்கி நடக்க முடியாமல் நெருப்பில் விழுந்தார். உடனே அருகிலிருந்த பக்தர்கள் பலர் அவரை நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தி காப்பாற்றினார்கள். அதில் நெருப்பில் விழுந்த நபருக்கு கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த நபரை பக்தர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பொதுவாக தீமிதி திருவிழா நடைபெறும் இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த தீமிதி திருவிழாவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் இருந்ததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தின தகவலை பாருங்கள்.